ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் தற்போது வழக்கறிஞர் ராஜச்சந்திர பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சி அந்த மீட்டிங் குறித்து மற்றும் எப்படிப்பட்ட சிகிச்சை வழங்கப்பட்டது, எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு அந்த ஒரு தொடர்பு எப்படி ஏற்படுத்தப்பட்டது, மத்திய அரசு எந்த அளவிலே உறுதுணையாக இருந்தது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து முதல் விசாரணையிலேயே அவர் குறிப்பிட்டு சொன்னார். அதுதான் இங்கே மிக முக்கியமானது. எனது குறுக்கு விசாரணை நடந்தது, அதன் பிறகு அப்பல்லோ தரப்பிலும் குறுக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. குறுக்கு விசாரணையில் அவர் தெளிவாக வந்து பல விஷயங்களையும் அவர் பதிவு செய்தார். திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் ஏற்கனவே, இவர் என்ன சொன்னார், அதே போல் வந்து டாக்டர் பாபு அபிரஹாம் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து சாட்சியம் அளிச்சிருக்காரு. பாபு மனோகர்ன்ற மருத்துவர் வந்து சாட்சியம் அளிச்சிருக்காரு. அவர் அளித்த சாட்சியத்தின் பொழுது திரு ஓபிஎஸ் அவர்கள் 7/10/2016 அன்று வந்து ஜெயலலிதா அவர்களை பார்த்தார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டபொழுது மருத்துவர் சொல்லியிருக்கிறார் என்றால் சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். 29/12/2016 அன்று இவங்க வந்து திருமதி வி கே சசிகலா அவர்களை வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் உட்பட முழு மனதாக எல்லாருமே பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற விவரம், மற்றும் ஏப்ரல் மாதம் ஆர்கே நகரில் 2017 அந்த முதல்ல தேர்தல் தடைபட்ட பொழுது அப்போ வந்து எதிர்த்தரப்பினர் ஜெயலலிதா அவர் உருவப்பொம்மையை வைத்து சவப்பட்டி வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொன்னார். எய்ம்ஸ் டாக்டர் வந்து என்ன செஞ்சாங்க, என்ன மாதிரி சொன்னாங்கன்றத பற்றி பேசினார். நான் பல கேள்விகள் கேட்டேன். கேபினட் மீட்டிங் நடந்தது, யார் தலைமையில் நடந்தது அப்படின்னப்போ அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுத்தோம் அப்படின்னாரு. அந்த முடிவெடுத்ததுக்கு வந்து அன்னைக்கு 2வது ரேங்கில் இருந்த திரு ஓபிஎஸ் அவர்களும், 3வது ரேங்கில் இருந்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும், இபிஎஸ் அவர்களும் இவங்க எல்லாருமே இருந்தாங்களான்னா எல்லா அமைச்சர்களுமே நாங்கள் இருந்தோம் அப்படின்னாரு. என்ன நீங்கள் தீர்மானம் போட்டீங்க அப்படின்னப்போ என்னால் மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், திரு சி வி சண்முகம் சட்ட மாண்புமிகு சட்ட அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, கேபினட் மீட்டிங் நடக்காததுக்கு நான் தான் சான்றுனாரு. இன்னைக்கு அதே அமைச்சர்லேருந்து ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாரு கேபினட் மீட்டிங் நடைபெற்றதுன்னு. ஆனால் அவர் சொல்கிறது வந்து புதிதாக குழப்பம்லாம் எதுவும் சொல்லலை. ஏற்கனவே தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்திலே தெளிவாக இருக்கிறது. 19/10/2016 அன்று கேபினட் மீட்டிங் நடைபெற்றது. எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து அம்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்க விரைவில் வந்து அந்த நான் அம்மான்னு சொல்கிறது அந்த என்ன அந்த வார்த்தை இருந்தோ அதே அப்படியே சொல்கிறேன், அவங்க விரைவாக பூர்ண நலம் பெற்று அவங்க வந்து முதல்வராக பணி தொடரணும்னு சொன்ன அந்த தீர்மானம் ரெசல்யூஷன் பற்றி அதையும் இவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன் வந்து அந்த கேபினட் மீட்டிங்கில் திரு ஓபிஎஸ் அவர்கள் உட்பட யாராவது வெளிநாட்டு சிகிச்சை கொண்டு போவதை பற்றி பேசினாங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த மாதிரி எதுவும் பேசவில்லை, அந்த மாதிரி சூழ்நிலை எதுவும் எழவில்லை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அந்த கேபினட் மீட்டிங்கை யார் கூப்பிடுவா, யாருங்க கூட்டினா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னால் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துக்கும் லெட்டர் வரும்னாரு. பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எப்படி லெட்டர் போடுவாங்க அப்படின்னு கேட்டபொழுது நான் கேட்ட கேள்வி அவர் ஏற்றுக்கொண்டார். அதாவது தலைமைச் செயலாளர் தான் அவர் கடிதம் எழுதி அந்த மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அவர் சொன்னார். அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மார்ச் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அந்த வாக்கில் 2017 திரு ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் தொடர்பான விசாரணை தொடர்பாக ஒரு கமிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தில் அவர் சொன்ன பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருப்பார், திரு ஓபிஎஸ் அவர்கள், தம்பி விஜயபாஸ்கர் அப்படி வந்து முதல் முதல்ல வந்து விசாரிக்கணும்னு சொன்னால் உன்னை தான்ப்பா ஃபஸ்ட்டு முதல்ல விசாரிக்கணும், அதில் முதல் குற்றவாளி நீ தான் இருப்ப அப்படின்னு சொன்ன அவர் சொன்ன வீடியோ பதிவையும் அதற்கு பதிலாக அவர் விஜயபாஸ்கர் அவர்கள், திரு மாண்புமிகு அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்ன பேட்டி கமிஷன் ஒன்று போடும்பொழுது முதல்ல உங்களை தான் விசாரிப்பாங்கன்னு சொன்ன ரெண்டு பேட்டியும் கேட்டபொழுது நான் ரெண்டு பேட்டியுமே இதுவும் உண்மை அதுவும் உண்மை அப்படின்னாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன், இதுவும் உண்மை அதுவும் உண்மைன்னா எதுங்க சரி அப்படின்னேன். கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னாரு. நீங்கள் கருத்து சொல்ல விருப்பம் இல்லாததற்கு 29/8/2017 திரு ஓபிஎஸ் அவர்கள் துணை முதல்வராக உங்கள் அமைச்சர்கள் இருக்காரு அதுதானே காரணமானு கேட்டபொழுது அதற்கும் கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னாரு. என்ன எங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பாக காழ்ப்புணர்வோடு தான் அவர் செயல்பட்டார். எல்லாம் அறிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் மருத்துவ சிகிச்சை பற்றி முழுமையான அவருக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் கூட அவர் மறைத்து சொன்னாருங்கிற பல விஷயங்களை திரு விஜயபாஸ்கர் வாயிலாகவே நான் சாட்சியமாக வாங்கியிருக்கிறேன். விஜயபாஸ்கர் அவர்கள் அதுக்காக ஒத்துழைத்தார்னு சொல்ல முடியாது. மிக கடினமாக பல கேள்விகளை போட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பதில்களை வச்சு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற அளவுக்கு நான் ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். சார், இப்போ ராதாகிருஷ்ணன் அளித்த வாக்குமூலத்தில் அவர் எதிர்மனுதாரராக சேர்க்கணும்னு சொல்லி ஆணைய வழக்கறிஞர் ஒரு மனு போட்டுக்கார். இது தொடர்பாக ராதாகிருஷ்ணன் அளித்த அனைத்து வாக்குமூலங்களையும் முழுமையாக ஒத்துக்கிறாரா? அதாவது இப்போ நான் என்ன சொல்ற, அதுக்கு முன்னாடி அந்த வழக்கினுடைய மனு விசாரணை இன்று விசாரணைக்காக வந்த பொழுது எனது கடுமையான ஆட்சேபங்களை நான் வந்து பதிவு செஞ்சேன். எந்த எவிடன்ஸ் இங்கே இருக்குது, எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை இந்த ஸ்டாண்டிங் கவுன்சில் சொல்ல முடியும்? கொலிஷன் பிட்வீன் அப்பல்லோ அண்ட் சசிகலா, திருமதி வி கே சசிகலான்னு சொன்னதற்கு ஒரு சின்ன ஒரு துளியளவுக்காவது எவிடன்ஸ் பீஸ் காட்டுங்க. எங்கே எவிடன்ஸ் இருக்கு, எப்படி தெரியும் இருக்கு? 3/12/2018 வந்த ஒருத்தருக்கு வந்த 21 நாளில் என்ன எவிடன்ஸ் இருக்கு? பரவாயில்ல, குறைச்ச நாளில் வந்து ஒருத்தர் தெரிஞ்சுக்கிற மிகச்சிறந்த அறிவாளியாக தான் இருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை.
ஆனால் ஒரு எவிடன்ஸாவது காட்டுங்க. அப்படி இல்லைன்னா அந்த வார்த்தையை நீங்கள் வந்து நீக்கம் செய்யணுன்ற வாதத்தை நான் வந்து ஆழமாக பதிவு செய்தேன். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போர்டு ஒன்று மெடிக்கல் போர்டு கான்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போல்லாம் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க இங்கேன்னு போடுறேன்னு சொல்லி அதுக்கு கமிஷன் லாயர் சொல்கிறாரு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி சில டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க அவங்க பணியை செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஆணையத்திற்கு வந்து நானும் சரி அதே போல் ஆணையத்தின் வழக்கறையும் சரி சரிசமமாக தான் பார்க்கப்படணும். ஆனால் அதுக்கு பதிலாக அவருக்கு மட்டும் பல இன்ஃபர்மேஷன் தெரியுது எங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற பல விஷயங்களை சொன்னேன். அது ஒரு நல்ல ஒரு உத்தரவு நாளைக்கு வரும் நான் நம்புகிறேன். நான் வெளிநாட்டுக்கு சிகிச்சைக்கு அழைத்து கொண்டு போகிறது தொடர்பாக ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் நடத்தப்பட்ட விசாரணை குறித்து தற்போது சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நடைபெற்ற பல்வேறு கட்ட விசாரணைகளில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அளித்த தகவல்களில் இருந்த முரண்பாடுகள் குறித்து தான் பல்வேறு குறுக்கு விசாரணைகளை எழுப்பியதாகவும் அதற்கு சரியான பதில் விஜயபாஸ்கரிடமிருந்து கிடைக்கவில்லை என்றும் ராஜா செந்தூர் பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள www.news18tamil.com என்ற இணையதளத்தை பாருங்கள்.